ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜாபல சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு பஞ்சாயத்து ஆஃபீஸுக்கான வேலை வாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றின முழு தகவலையும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு தகுதி விருப்பம் இருக்குது யாராக இருந்தாலும் சரி, இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். இது ஒரு அரசு நிரந்தர வேலை வாய்ப்பு, பெர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் இது, டெம்பரவரி கிடையாது. அதே மாதிரி இதுக்கு எந்த ஒரு தேர்வோ தேர்வுக்கான கட்டணமோ எல்லாம் கிடையாது. இதுக்கு ஆட்களை இன்டர்வியூ வச்சு மட்டும்தான் தேர்ந்தெடுக்க போகிறதா அறிவிச்சிருக்காங்க. இதுக்கான ஆரம்ப சம்பளம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 15,700லேருந்து 50,000 வரைக்கும் ஒரு மாதத்துக்கான சம்பளம் வழங்குறதா சொல்லியிருக்காங்க. இதுக்கு நீங்கள் பதிவு தபால் அல்லது நேரிலேயோ கொண்டு போய் விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 11 செப்டம்பர் 2022 நீங்கள் விண்ணப்பிக்கணும்னு அறிவிச்சிருக்காங்க. இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம் போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, இன்னும் நம்ம ஜாபல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழேயே இந்த வீடியோக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். உள்ளே போய் கிளியராக படித்து பார்த்து செக் பண்ணிவிட்டு அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நண்பர்களே, இதான் பார்த்தீங்கன்னா அதுக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். ரைட் சைடில் உங்களோட ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டிக்கோங்க. ஃபஸ்ட்டு எடுத்துனீங்க உங்களோட பெயர், இரண்டாவது பாலினம் ஆண் பெண் எதுவோ அதை மென்ஷன் பண்ணுங்கள், மூணாவது தந்தை கணவர் அல்லது பாதுகாவலர் பெயர். இதை நீங்கள் எது மென்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை மென்ஷன் பண்ணுங்கள். பிறந்த தேதி மற்றும் வயதில் 4 மாதம் வருடம் தனித்தனியாக மென்ஷன் பண்ணிவிட்டு கீழே உங்களோட வயது இப்போதைக்கு என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களோட கல்வி தகுதி என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. 7வது உங்களோட நிரந்தர முகவரி, அது இப்போ இருக்குது நீங்கள் கரண்ட் அட்ரஸ் எதுவோ அதை மென்ஷன் பண்ணுங்கள். உங்களோட கதவு எண், தெரு பெயர், கிராமம், ஊராட்சியோட பெயர், அஞ்சல், பின்கோடு எல்லாத்தையுமே கிளியராக மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கடுத்தது உங்களோட சொந்த மாவட்டம் எது, நீங்கள் எந்த மாவட்டத்துலேருந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்தது தொலைபேசி அல்லது கைபேசி எண், எந்த நம்பர் கூப்பிட்டு உங்களை ரீச் பண்ண முடியுமோ அந்த நம்பரை கிளியராக மென்ஷன் பண்ணுங்கள். 10வது உங்களோட மதம் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் சொல்ல வந்து சொல்லியிருக்காங்க. 11வது உங்களோட வகுப்பு மற்றும் பிரிவு, அதை என்னவோ அதை மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. ஆதரவற்ற விதவை, உடல் ஊனமுற்றோர், முன்னாள் இராணுவத்தர், இப்படியெல்லாம் யாராவது வந்து அப்ளை பண்ணுறீங்களா அதை மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் என்னென்ன இங்கே கொடுத்துருக்காங்க, என்னென்னலாம் வைக்கணும் அப்படிங்கிறது, அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் எது எது வச்சிங்களோ அதெல்லாம் டிக் பண்ணிக்கோங்க. கீழே மறக்காமல் டிக்ளரேஷனை படித்து பார்த்துட்டு இடம் மற்றும் நாளில் டேட் மற்றும் பிளேஸை மென்ஷன் பண்ணிவிட்டு விண்ணப்பதாரின் கையெழுத்துக்கிட்ட உங்களோட கையெழுத்தை போட்டு அனுப்புங்க. போடாமல் அனுப்பிச்சிடாதீங்க, ஏன்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த டேட்டுக்குள்ளே போட்டு அனுப்பிச்சுடுங்க. அவ்வளோதான், அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணியாச்சு. வாங்க மிச்ச டீட்டெயில்ஸ் என்கிற முழு விவரத்தையும் பார்க்கலாம். என்னென்ன வேலை வாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அலுவலக உதவியாளர் மற்றும் இரவு காவலர், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் மற்றும் நைட் வாட்ச்மேன், இந்த வேலை வாய்ப்புக்கான ஆட்களை தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. இது ஒரு அரசு நிரந்தர வேலை வாய்ப்பு. இதுக்கான கல்வி தகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் நீங்கள் 8வது பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது, கூடவே எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் போதும்னு அறிவிச்சிருக்காங்க. இதுக்கு எந்த ஒரு முன் அனுபவம் தேவையில்லை. ஃப்ரெஷர்ஸாக இருந்தாலும் சரி, எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்ஸ் இருபாலரும் இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலான்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான வயது வரம்பு, ஓசி கேட்டகரினா 18 முதல் 32 வயதினரும், ஓபிசி எம்பிசினா 18 முதல் 34 வயதினரும், எஸ்சி எஸ்டி கேட்டகரினா 18 முதல் 37 வயதினரும் இந்த வேலை வாய்ப்புக்கு விண்ணப்பிக்கலாம். இதுக்கான மாத சம்பளம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஸ்டார்டிங் சேலரி 15,700 முதல் 50,000 வரைக்கும் ஒரு மாதத்துக்கான சம்பளம் வழங்குறதா அறிவிச்சிருக்காங்க. இதுக்கு எந்த ஒரு தேர்வோ தேர்வுக்கான கட்டணமோ இல்லை விண்ணப்ப கட்டணமோ இந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. இதுக்கு ஆட்களை முழுக்க முழுக்க இன்டர்வியூ வச்சு மட்டும்தான் தேர்ந்தெடுக்க போகிறதா அறிவிச்சிருக்காங்க. இதுக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட்டில் நம்ம வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணி உள்ளே போய் எல்லாத்தையுமே கிளியராக படிங்க. கீழே எண்டுக்கு போனீங்கன்னா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் மற்றும் அப்ளிகேஷன் ஃபார்ம்னு தனி லிங்க் கொடுத்துருப்போம். அதை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு போகும். அங்கே அப்ளிகேஷன் ஃபார்மும் நோட்டிஃபிகேஷனும் தனியாக கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷனை கிளியராக படிங்க. எல்லாமே ஓகே, நான் அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம காமிச்ச அப்ளிகேஷன் ஃபார்ம் அங்கே இருக்கும். அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. உங்களோட சிக்னேச்சர் போட்டுக்கோங்க. ஆல்ரெடி சொன்ன எல்லா டீட்டெயில்ஸும் மென்ஷன் பண்ணி உங்களோட ஃபோட்டோ ஒட்டிக்கோங்க. அது கூட நீங்கள் என்ன நல்லா வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட எஜுகேஷனல் ப்ரூஃப், எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரூஃப் ஏதாவது இதுக்கு இருந்துச்சுன்னா வைங்க, இல்லாட்டி அது தேவை கிடையாது. அட்ரஸ் ப்ரூஃப், ஐடி ப்ரூஃப், டேட்டா பர்த் ப்ரூஃப், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், இது எல்லாத்தையுமே வச்சு ஒன்று ரிஜிஸ்டர் போஸ்ட் மூலிமா அனுப்புகிறோம், இல்லை நேரில் கொண்டு போய் நீங்கள் கொடுக்கலாம். எந்த அட்ரஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆணையர், ஊராட்சி ஒன்றியம், சீர்காழி, மயிலாடுதுறை மாவட்டத்தில் தான் இந்த வேலை வாய்ப்பு. நீங்கள் அங்கே தான் ரிஜிஸ்டர் போஸ்ட் மூலிமா பண்ணிக்கலாம், இல்லைன்னா
நீங்கள் நேரில் கொண்டு போய் கொடுக்கலாம். லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 11 செப்டம்பர் 2022 சாயந்தரம் 5:45 அவங்க கையில் கிடைக்கணும். அதுக்கு இப்போ மேலே போச்சுன்னா கம்பல்சரி ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த டேட்டுக்கு முன்னாடியே நீங்கள் அனுப்புறதுக்கு வழி பாருங்கள். இதுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் மற்றும் அப்ளிகேஷன் ஃபார்ம் லிங்க் கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட் இதை கிளிக் பண்ணி உள்ளே போய் கிளியராக படித்து பார்த்து செக் பண்ணிவிட்டு அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். படித்து பார்க்காம அப்ளை பண்ணாதீங்க. இதுக்கான ஜாப் லொக்கேஷன் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மயிலாடுதுறை மாவட்டத்தில் தான் இதுக்கான ஜாப் லொக்கேஷன். அப்போ அந்த மாவட்ட மக்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா அப்படியெல்லாம் கிடையாது. தகுதியும் விருப்பம் இருக்க 38 மாவட்ட தமிழக மக்களும் இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலான்னு அறிவிச்சிருக்காங்க. ஓகே நண்பர்களே, இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் உங்கள் மாவட்டத்தில் ஒரு வேலைவாய்ப்பை உடனே உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. இது உங்கள் நண்பருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும், கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேறு ஒரு வீடியோ மூலமா சந்திக்கிறேன். மிக்க நன்றி.